அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் மீடியத்துக்கு லெஸ் செஷன் ஃபைவ் பாருங்கப்பா. கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் அண்டு டெப்ரிசியேஷன் ரேட் ஃப்ரம் த ஃபாலோவிங் பை யூசிங் ஸ்ட்ரைட் லைன் மெத்தட். ஆல்சோ கிவ் ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டூ இயர்ஸ். த புக்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆர் க்ளோஸ்டான் என்ன 31st December எவரி இயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா? அதேமாதிரி திருநா பண்ணுங்க, ஜனவரி 1, 2016 பேமெண்ட்டு வெண்டர் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி, சரியா? எவ்வளோ கொடுத்து 140,000 கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இங்கே அடுத்தது ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து எவ்வளோனாக்கா 1000 ருபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சரியா? ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1000 ருபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சரியாப்பா? அதை வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்னது அடுத்தது இன்ஸ்டாலேஷன் காஸ்ட், இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் வந்து எவ்வளோ 9000. அதேமாரி ஸ்க்ராப் வேல்யூ அட் த எண்ட் ஆஃப் த லைஃப் எஸ்டிமேட்டட் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோன்னு சொல்லிட்டு அதில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அமௌண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 45,000. அதேமாதிரி இயர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 7 இயர் வந்து கொடுத்துருக்காங்க, சரியா? இப்போ நம்ம ஃபார்முலா ப்ரோ அப்ளை பண்ணாக்கா நம்மளுக்கு என்ன வந்து கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு டெப்ரிசியேஷன் அமௌண்ட் வந்து கிடைக்கும். எப்படின்னு பார்க்கலாம். இதில் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன், சரியா? அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் பெர் இயர், சரி, கொடுத்துட்டாங்க. ஒரிஜினல் காஸ்ட் வந்து என்ன பண்ணுற, ஒரிஜினல் காஸ்ட்டு ஆஃப் த அசெட்டு மைனஸ் என்ன எஸ்டிமேட்டட் ஸ்க்ராப் வேல்யூ டிவைடட் பை எனது எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் த அசெட்டு, சரியா? 150,000 மைனஸ் என்ன 45,000, சரியா? 150,000 மைனஸ் 45,000 டிவைட் பை எனது 7 இயர்ஸ் ஈக்குவல்டு என்னது 105,000. இதுலேருந்து இதை லெஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 105,000 டிவைட் பை 7 சொல்லி போட்டால் எவ்வளோ வரும் நம்மளுக்கு, 15,000, சரியா? எவ்வளோ வருது நம்மளுக்கு, 15,000, சரியா? 15,000 பெர் இயர், சரியாப்பா? அடுத்தது ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் பெர் இயர் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் டிவைட் பை ஒரிஜினல் காஸ்ட் இன்ட்டு 100, சரியா? அதேமாதிரி 15,000 டிவைட் பை 150,000 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா என்ன வரும் நம்மளுக்கு, 10%, சரியா? என்ன வரும் நம்மளுக்கு, 10%. காஸ்ட் ஆஃப் த அசட் ஈக்குவல் டு பர்ச்சேஸ் ப்ரைஸ் ப்ளஸ் எனது ட்ரான்ஸ்போர்ட்டேஷன், காஸ்ட் ப்ளஸ் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட்டு 150,000 ப்ளஸ் எனது 1000, ரெண்டே ஆட் பண்ணால் எனது 15 ப்ளஸ்ஸு 140,000 இதில் வந்து என்ன பண்ணிக்கிறோம், ஆட் பண்ணாக்கா 150,000 வந்து வருது, சரியா? 150,000, ஓகேவா? இதை வச்சு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சம் வந்து போடணும். எப்படின்னு பார்க்கலாம். ஜேர்னல் என்ட்ரி வந்து போடணும். ஜேர்னல் என்ட்ரி பாருங்கள், ஃபஸ்ட் ஒன்று மிஷினரி பாட் பர்ச்சேஸ் பண்ணுது, சரியா? இப்போ என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மிஷினரி அக்கௌண்ட்டேட்டர் டு பேங்க் அக்கௌண்ட்டு இவ்வளோ 140,000, 140,000 மிஷினரி பாட்டு மிஷினரி அக்கௌண்ட்டேட்டர் டு பேங்க் அக்கௌண்ட்டு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அண்டு இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் இன் பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி எவ்வளோ 10,000, சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டேட்டர் டு மிஷினரி அக்கௌண்ட் டெப்ரிசியேஷன் ப்ரொவைடு எவ்வளோ 15,000, சரி? அதேமாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு அது வந்துட்டு 31st December டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டு மிஷினரி அக்கௌண்ட் 15,000. அதேமாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டேட்டர் டு இன் அக்கௌண்ட் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டு 15,000. அதேமாதிரி டெப்ரிசியேஷன் ட்ரான்ஸ்ஃபர்டு டூ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு எவ்வளோ 15,000, புரிஞ்சுதா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டேட்டர் டு மிஷினரி அக்கௌண்ட்டு டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டேட்டர் டு மிஷினரி அக்கௌண்ட்டு எவ்வளோ வருது நம்மளுக்கு, 15,000 வந்து வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டேட்டர் டு டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டு எவ்வளோ 15,000, புரிஞ்சுதா? இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கோம், டெப்ரிசியேஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, ஓகேவாப்பா? அதேமாதிரி நெக்ஸ்ட்டு சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த ஃபார்மெட் வந்து தெரிஞ்சுக்கிறீங்க. அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷனுக்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு, ஒரிஜினல் காஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் த அசெட்டு மைனஸ் என்னது எஸ்டிமேட்டடு லைஃபு, சரி? எஸ்டிமேட்டட் ஸ்க்ராப் வேல்யூ டிவைட் பை எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் த அசெட்டு, சரியா? அதேமாதிரி ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷனுக்கு என்ன என்ட்ரி, அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் டிவை ஒரிஜினல் காஸ்ட் இன்ட்டு 100. இதான் இதை வச்சு தான் என்ன பண்ண, இதை நம்ம கால்குலேட் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், ஜேர்னல் என்ட்ரி வந்து போட முடியும், சரியா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க, காஸ்ட் ஆஃப் த அசெட் வந்து கண்டுபிடிக்கணும், சரியா? பர்ச்சேஸ் ப்ரைஸ் மட்டும் கொடுத்துட்டா அதை ஃபுல்லாக வந்து எடுத்துக்கலாம். இங்கே வந்து என்ன பண்ண, ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க, 1000, 9000 வந்து கொடுத்துட்டாங்க, சரியா?
கொடுத்துட்டாங்கனாக்கா அது வந்து என்ன பண்ணுறேன்னு சொல்லி ஆட் பண்ணிட்டா அதுதான் என்னது நம்மளுக்கு ஒரிஜினல் காஸ்ட்டு. காஸ்ட் ஆஃப் த அசட் என்ன பண்ணுது 150,000. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஸ்கிராப் எஸ்டிமேட்டு ஸ்கிராப் வேல்யூ. ஸ்கிராப் வேல்யூ எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க, 45,000. அதுலேருந்து ரேஸ் பண்ணால் 105,000. இயர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 7 இயர்ஸ், 15,000 பெர் இயர். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மிஷினரி. மிஷினரிக்கு வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னா என்னென்ட்ரி மிஷினரி. இது ஜென்ரலாக காமனாக பர்ச்சேஸ் பண்ணாக்கா இதுதான் ஒரு வேறு எதுவுமே வரும். மிஷினரிங்கிற இடத்துல பில்டிங் வரலாம், சரியா, ஃபர்னிச்சர் வரலாம், எது வேணால் வரலாம். ஆனாக்கா என்ட்ரி இதே என்ட்ரி தான், மிஷினரி அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட்டு. சரியா? அதேமாதிரி ட்ரான்சாக்ஷன் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் இன்க்ளூட் அண்ட் பர்ச்சேஸ் மிஷினரி. அப்போ அது ரெண்டு எக்ஸ்பென்சஸ் ரெண்டையும் ஆட் பண்ணி எவ்வளோ, 10,000ஆ? 10,000ங்கும்போது அதுக்கு என்ன என்ட்ரி, மிஷினரி அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட்டு. அது டெப்ரிசியேஷன் ப்ரொவைடு, டெப்ரிசியேஷன் ப்ரொவைடு. சரி, அது எவ்வளோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 15,000. சரி, அது எவ்வளோ, 15,000. எப்படி கால்குலேட் பண்ணோம், அந்த அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷனை வச்சு என்ன பண்ணோம், கால்குலேட் வந்து 15,000 கண்டுபிடிச்சோம். அப்புறம் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டேட் ஆர் டு மிஷினரி அக்கௌண்ட்டு. டெப்ரிசியேஷன் ப்ரொவைடு, டெப்ரிசியேஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட் ஆர் டு டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டு. சரியா? 15,000. அதுமாதிரி டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டேட் ஆர் டு மிஷினரி அக்கௌண்ட், அது எவ்வளோன்னு சொல்லுவேன், 15,000. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட் ஆர் டு என்ன அக்கௌண்ட் அதுக்கு நம்மளுக்கு, டு டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட். டெப்ரிசியேஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு. சரியா? ஓகேவா? இதுதான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு உண்டான ஜேர்னல் என்ட்ரி. இதை வந்து என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சம் வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன வந்து தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரிப்பா இதை பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அமௌண்ட்டோட டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அது இது அவன் ரேட்டாக டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஜேர்னல் என்ட்ரி என்ன பண்ணுறான் அப்படி வந்து பண்ணுறோம். இது மாதிரி மாடல் வந்து போட்டு பாருங்கள், டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்கள். அதேமாதிரி வீக்லி டெஸ்ட் கரெக்டாக எழுதி நேமும் அந்த பேப்பரில் நேமும், சரியா, அதேமாதிரி கிளாஸ் என்ன கிளாஸு என்ன சப்ஜெக்ட்டு டேட்டு வந்து எந்த எக்ஸாம் என்றைக்கு வந்து எழுதுங்க, டேட்டை வந்து என்ன பண்ணுங்கள் அதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணிடுங்க. சரியாப்பா, ஏதோ டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்கள். தேங்க்யூப்பா.